ஆசிரியர் அப்பாயின்மெண்ட்ல, அதுவும் ஆசிரியர் உதவியாளர், அதாவது ஆசிரியர் பகுதிக்குள்ள உள்வாங்கப்படாமல் ஆசிரியர் உதவியாளர் என்ற ஒரு நிலைக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். அதுவும் நாங்கள் 5 வருஷ காலம் அந்த ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்படுகிறோம். இருப்பினும் நாங்கள் இப்போ வன்னியில் வந்து 6.5 வருஷத்துக்கு மேலே முடிச்சிருக்கிறோம். எங்களுக்கு இந்த இடமாற்றம் வழங்கப்படவில்லை. இந்த இடமாற்றம் அந்த ரத்து செய்யப்பட்டதற்கான காரணங்களையும் அது எங்களுக்கு குறிப்பிடவில்லை. உங்களை நிராகரிக்கப்படுது என்று சொல்லியிருக்கணும். அதுக்கு நாங்கள் மேல்முறையீடெல்லாம் செய்திருக்கிறோம். அதுக்கு கூட எங்களுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு கொண்டு தரவில்லை. அது அதோட இப்போ 7 வருஷம் 8 வருஷம் காரணத்தான் இப்போ ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த 7 வருஷம் 8 வருஷம் வந்து சொல்லப்படுற அந்த ஆசிரியர்களை பார்த்தோம்னா, அவள் வந்து 23-24 வயதுகளில் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இந்த கல்வியை கல்வியர்களை வந்து ஆசிரியர்களாக வெளியேறி அந்த வழிமாட்டங்களை கடமையாட்டி அவன் 7 வருஷம் 8 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஆனால் அவன் இந்த வயசை பார்த்தீங்கன்னா அது ஒரு 30 வயதுக்குள்ளான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வழங்க எங்களுடைய வயசு வந்து 40-45 வயதுகளுக்கு மேலே தான் இருந்தது. இப்போ எல்லாம் ஒரு 50 வயசை தாண்டிய ஆக்களாகத்தான் இருக்கிறோம். ஆக எங்களோட வயசு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் அப்போ எங்களை வந்து இந்த வயசு அடிப்படையை பார்த்தாவது எங்களை ஒரு எங்களை எப்போ என்ன எங்களை சொந்த சொந்த மாவட்டத்துக்கு திரும்ப இடமாற்றம் செய்ய சொல்லி கேட்டுக்கிறோம். இவ்வாறு பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிறோம். எல்லா இடங்கள்லையும் போயிருக்கிறோம். இவரோட மாகாண கல்வி பணிப்பாளராக வச்சுருக்கோம், மாகாண கல்விச் செயலாளராக வச்சுருக்கோம். எந்த விதமான ஒரு முடிவும் இல்லை. இவ்வாறே நாங்கள் என்ன செய்கிறோம், ரோட்டில் நிற்க வேண்டிய ஒரு ஆக்களாக இந்த இடத்துல நிற்கிறோம் நாங்கள். கல்வி அமைச்சின் செயலாளர் என்ன சொன்னார் உங்களுக்கு? அவர் இங்கே வெற்றிடம் இல்லை, ஆசிரியருக்குரிய பாடர் வந்து இங்கேருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து முழுப்பேரையும் அனுப்பினாக்கா நாங்கள் இருந்து எடுக்கலாம் என்று சொல்கிறோம். ஆனால் இங்கேருந்து அது ஒரு 200-300 பேரை இப்போ அனுப்பினோம் புதுசு. ஆனால் அந்த இடத்துக்கு எங்களை அதை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. என்ன காரணம் மட்டும் தெரியல. உங்கள்ட்ட இருந்து கவர்னரும் மற்றது கல்வி அமைச்சிட்ட இருந்தும் பதில்கள் கிடைக்காத சூழ்நிலை காணப்படுறதால உங்களோட எதிர்கால நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? நாங்கள் இனி தொடர்ந்து இந்த போராட்டம் என்ற ஒரு இதுக்கெல்லாம் நாங்கள் இனி தயாராகி கொண்டிருக்கிறோம். நிராகரிக்கப்பட்ட கேமரா தற்கொலைக்கான எந்த ஒரு நடவடிக்கையும்